நடப்போட ஒரு 34வது மேட்ச் நெதர்லாண்ட் வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த ஒரு மேட்சை யாருப்பா பெருசாக கவனிக்க போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் ரொம்பவுமே உத்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இருக்க என்ன ஒரு த்ரெட் நியூசிலாண்ட் மட்டும் கிடையாது, ஏன்னா நியூசிலாண்ட் கூட போத போகிறாங்க. அதை தாண்டி ஆப்கானிஸ்தானுமே ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஆப்கானிஸ்தானை வெளியில் அனுப்புறதுக்கான மந்திரங்களை பாகிஸ்தான் சைட்லேருந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஒரு கேம் பிளே கொடுத்து இன்றைக்கி மேட்சை தட்டி தூக்கி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெதர்லாண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி எல்லாமாட ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டு வைப்பீங்க அப்படின்ற அளவுக்கு வெஸ்ட்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீமை பலம் வந்துட்டு இருந்தாங்க, பட் இன்றைக்கி அவங்க பண்ண விஷயம் பலரையுமே ஹர்ட்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்றத கிளியர் கட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் டாஸை வின் பண்ணது நெதர்லாண்ட், நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாங்க. சேசிங் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தான் தோணுச்சு. பட் அதை தாண்டி நெதர்லாண்ட் சைடில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விக்கெட் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு ப்ளே கொடுத்தாங்க. பா இப்படியே கண்டினியூ பண்ணால் வேறு லெவலில் ஒரு ஸ்கோர் அடிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 73 ரன்கள் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க, பட் அங்கே இருந்து தான் சனியை ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நெதர்லாண்ட் ரன் அவுட்டில் விக்கெட் இழக்கிறாங்கப்பா. டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து ரன் அவுட்டில் விக்கெட் இழக்கிறது வேர்ல்ட் கப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவுமே வெஸ்ட்டான ரன் அவுட்ஸ், தேவையில்லாத ரன்ஸ் எல்லாம் ஓடி. ஓகே, ஒருத்தங்க ரன் அவுட் ஆகிட்டாங்க, அடுத்தது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்தடுத்து தான் 4 பேர் ரன் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் ஆன விஷயங்கள் வந்து நெதர்லாண்ட் பண்ண வெஸ்ட்டு விஷயத்தில் இதுவும் ஒன்று அப்படின்றதான் சொல்லணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலாம் வின் பண்ணி டாப்டா பெஸ்ட்டு அப்படின்றலாம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் இன்னுமே அவங்க வந்து ஒரு பெரிய டீமாக வளம் வரல அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. பட் இன்றைக்கி பேட்டிங்கில் எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் அவங்க இந்த ரன் அவுட்ஸை மட்டும் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நெதர்லாண்ட் ஒரு 250 ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்கலாம், ஒரு டிஃபெண்டிங் டோட்டல் வச்சுருக்கலாம், ஃபைட் பேக் பண்ணியிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்துச்சு, வின் கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எக்கச்சக்கமான ரன் அவுட், அதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்து ஃபினிஷிங்கில் விக்கெட்ஸ் இழந்தாங்க பவுலர்ஸ். ஸோ அவங்களால நின்று ப்ளே பண்ண முடியலை. கடைசியாக 179 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்கானிஸ்தான் அவங்க போன மேட்சஸ் ஸ்கெட்ச் போட்டு தான் வின் பண்ணாங்க. இந்த ஒரு மேட்சுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அழகாக டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 விக்கெட் நெதர்லாண்ட் எடுத்திருந்தாலுமே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹஷ்மதுல்லா ஷஹீரி ஒரு கேப்டன் நாட் பேக் டு பேக் ப்ளே பண்ணி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காரு ஆப்கானிஸ்தானுக்காக. ஸோ நிச்சயமாக வந்து பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளி இந்த ஒரு விக்ட்ரி மூலமாக அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. பட் அடுத்த 2 டீமும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த டீமை வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ளே வருமா, இல்லை அந்த ஒரு 2 டீம் ஆப்கானிஸ்தான் தோத்துச்சு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு கொஞ்சம் திறந்திருக்கு. ஒரு டீமில் வின் பண்ணால் கூட பாகிஸ்தான் நெட் ரன் ரேட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் 2 மேட்ச் வின் பண்ணி ஆகணும். ஹோப் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நியூசிலாண்ட் இந்த 3 அணிகளில் எந்த ஒரு அணி அந்த ஒரு 4வது இடத்த பிடிச்சு செமிஃபைனலுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.